இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எண்ணெய் முனையத்தில் செய்தியாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எண்ணெய் முனையத்தில் செய்தியாளர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அசோகன் தலைமை வகித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கடந்து வந்த பாதைகள் மற்றும் புதிய பங்குதாரர்கள், முகவர்கள், வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சேவைகள் குறித்து பேசப்பட்டது. பொது விற்பனை செய்யும் இடத்தில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் மற்றும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் போது ஏற்படும் மொழி பிரச்சினை குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மதுரை கப்பலூர் எண்ணெய் முனையத்திலிருந்து சில்லறை விற்பனையாக மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பெட்ரோல் பங்குகளுக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றது, கப்பலூர் எண்ணெய் முனையத்திலிருந்து லாரிகளுக்கு எவ்வாறு பெட்ரோல் நிரப்பப்படுகிறது என்பது குறித்தும், எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பது குறித்தும் 4 ஊழியர்களுக்கு செய்முறை விளக்கம் அளித்தனர். தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை, அதேபோல் தமிழக தீயணைப்பு துறையினர் சார்பில் தீயை அணைக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்தும் ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காண்பிக்கப்பட்டது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஐடென்டி கார்டு தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நார்மல் 14.2 கேஜி சிலிண்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் ஒரு ஹவுஸ் பைப் வந்து ஈஸியாக இதை வந்து லிஃப்ட் பண்ணிடலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கையால் இதை தூக்கிடலாம். ஸோ இட் இஸ் ஆல் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இது மாதிரி உங்கள் பேர் என்ன? சரவணன். மிஸ்டர் சரவணன் வீட்டு காம்போசிட்ஸ். அடுத்த தடவை டெலிவரி பண்ணும்போது அது ஒரு இதுதான் டெபாசிட் மட்டும் ஒரே ஒரு ஒன் டைம் டெபாசிட் தான் 3500 ரூபாய். நீங்க யூஸ் பண்ணிட்டு நாசல கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு சரியா இருக்கு. ஹெல்மெட் பாத்தீங்கன்னா கலர் ஹேப்பன் வாட் வென்ட் ராங் ஆர் இஃப் எனிதிங் இஸ் இம்ப்ரூவ்மென்ட் சோ எவ்ரி டைம் லைக் தட் வி வில் பீ டிஸ்கஸிங் வாட் ஹேப்பன் சேஃப்டி.
ஓகே சேஃப்டி சீஸ் சார். ஸோ இது பண்ணுங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் வந்துட்டு ஹீஸ் த இன்சார்ஜ். ஓகே ஹீஸ் த இன்சார்ஜ். ஸோ அவருக்கு வந்து அந்த ரெட் கலர் சிந்தி ஒரு மூணு மாதிரி இருந்ததுனால அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்காக எம்இஎஃப்ஜின்னு சொல்லுவோம், மீடியம் எக்ஸ்பேண்டர், அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். அப்புறம் அந்த ஆப்ரேட் பண்ண ஒர்க். ஸோ த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இப்போ இப்போ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கார்ல, ஹீ ஹஸ் டு கிவ் மீ. ஓகே அதை நான் வந்துட்டு நான் எனக்கு வந்தப்புறம் அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கிவ் இட் டு யூ. ஸோ அதுதான் அந்த டைமில். சரி நீங்கள் நினைப்பீங்க இண்டியனாவில் வந்துட்டு உடனே நியூஸை வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறது, அதெல்லாம் அப்படியே இன்னும் கிடையாது. இது வந்துட்டு ஏதாவது ஒரு